நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியைச் சேர்ந்த தங்கபாண்டியின் மனைவி சரோஜா பிரசவத்திற்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சரோஜாவிற்கு கடந்த எட்டாம் தேதி பெண் குழந்தை பிறந்தது சரோஜாவை கவனித்துக் கொள்ள உறவினர்கள் யாரும் வராத நிலையில் அவருடன் ஜெயலட்சுமி என்ற பெண் நன்றாக பழகி வந்ததோடு குழந்தையையும் கவனித்து வந்தார் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு வருவதாக கூறி அந்த அந்த பெண் பெண் குழந்தையை சென்றார் நீண்ட நேரமாகியும் வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த சரோஜா மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து பிரசவ வாரியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் பார்த்தனர் அப்போது சரோஜாவுடன் இருந்த அந்த பெண் குழந்தையை தூக்கிச் செல்வது தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை வளாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை கடத்திய பெண்ணை தேடி வருகின்றனர் துணை இல்லாமல் வெளியூர்களிலிருந்து பிரசவத்திற்கு வரும் பெண்களிடம் நைசாக பேசி குழந்தையை கவனிப்பது போன்று சில தினங்கள் உதவி செய்து பின்னர் குழந்தையை கடத்திச் செல்லும் சம்பவம் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி நடப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது